அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என்னோட ரொட்டீன் விளாக் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கிட்டே என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. பசங்க எல்லாரும் சொன்னாங்க கிச்சடி ரைஸ் செய்யுங்க மாமி அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு காலையிலேயே பசங்களுக்காக கிச்சடி ரைஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கிச்சடி ரைஸ் செஞ்சுட்டு அடுத்ததான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு கனவா மீன் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவா ரோஸ்ட்டு செய்யலாம் அப்படின்னு அதுக்காக நான் இப்போ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம், தக்காளி அதெல்லாம் எப்போவுமே நம்ம படிக்கும் போதும் சரி, ஸ்கூல் லீவ் விட்டால் எப்படா ரிலேட்டிவ் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க, எப்படா வெளியில் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போயும். ஸோ பசங்க எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, அதனால் பசங்க எல்லோரும் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ நமக்கும் அடுத்ததாக எங்கேயாவது போகணும் அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ எல்லோரும் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்போம். சிலர் டூர் பிளான் பண்ணியிருப்பாங்க, சிலர் ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இந்த சம்மருக்கு வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கெல்லாம் படிக்கும்போது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனோம்னா அங்கே நம்ம போகிறோன்னு சொல்லிட்டு நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. ஜாலியாக அங்கே இருக்கிற பசங்களோட விளையாடலாம், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோம். இப்போ இருக்கிற பசங்களும் அதே மாதிரி ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னா இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இது செய்யலாமா, அது செய்யலாமா அப்படின்ற மாதிரி பசங்களுக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பசங்களும் அது மாதிரி தான் கேட்குறாங்க. என்னடா கிச்சடி சோறு மீனுன்னு சொன்னாலே கூடவே முட்டையை காமிக்கிறாளேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி முட்டை ஃப்ரையும் தான் செஞ்சுருக்கேன். கிச்சடி ரைஸ், எக் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து கனவா மீன், இதெல்லாம் ரெடி பண்ணி மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததான் நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பசங்க சொன்னாங்க பரோட்டா சுட்டு கொடுங்க மாமி அப்படின்னு. சரி பிள்ளைங்க கேட்டாங்களே அப்படின்னு நம்மளும் பரோட்டாவுக்கு மாவு பிசையலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரோட்டா மாவு பிசைஞ்சு அன்னைக்கு நைட்டு சுடுறதுக்காண்டி ஸோ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி பரோட்டாக்கு எப்போவும் போல் உப்பு, எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து கூடவே சுகர் சேர்த்து தான் மாவு பிசைவேன். ஈஸ்ட் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஜீனி ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம பரோட்டா மாவு பிசைஞ்சாலே சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்து தான் ஈவினிங் என்ன பண்ணோம், தூங்கி எழுந்திரிச்சு டீ போட்டு குடிச்சிட்டு நல்லா இயற்கையை ரசிக்கலாம் அப்படின்றதுனால மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். மொட்டை மாடிக்கு வந்தால் பசங்க எல்லோரும் ஜாலியாக ஒரு பக்கம் பட்டம் விட்டுக்கிட்டு ஒரு பக்கம் ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டுன்னு பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு எப்போதும் போல் அடுத்த வேலையை பார்க்கணும் இல்லையா, அதுக்காக வந்து நானும் சரி பரோட்டா மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பரோட்டா சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களோட பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இப்படியே நானும் பரோட்டாவை சுட்டு முடிச்சிட்டேன். அடுத்ததாக பரோட்டா சுட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன வேலை, பரோட்டாவுக்கு என்னடா பரோட்டா சுட்டுறதை மட்டும் காமிக்கிறியே, அதுக்கு சைடிஷ் என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்காதீங்க. பரோட்டாவுக்கு சைடிஷ் இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடை வாங்கி வச்சுருந்தேன். ஸோ காடை ரோஸ்ட் செஞ்சுட்டு நைட்டு பரோட்டா சுட்டாச்சு. ஸோ பசங்களும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. கடையில் பரோட்டா சுடும்போது பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி கடையில் பரோட்டா சுட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த பரோட்டா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு தட்டுவாங்க தெரியுங்களா, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கெலாம் கை சுடாதா அப்படின்னு சொல்லி நான் அப்போல்லாம் வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். அச்சோ அவங்களுக்கு கை சுடுமே அப்படின்னு. இப்போ நம்ம செய்யும்போது தான் தெரியுது ஐயோயோ என்னடா இப்படி கை சுடுது அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பழகிடுச்சு இல்லையா. ஸோ நாங்கள் ஒரு வழியாக பரோட்டா சுட்டு நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதோட இந்த விளாக் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலையும் சூப்பரான விளாக்லையும் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை, அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.